டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கஜா புயல் நிவாரணமாக 15,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கஜா புயல் சேதங்களை விளக்கி கூறி நிவாரணம் வழங்க கோரி டெல்லியில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது புயல் நிவாரணமாக 15,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பழனிசாமி உடனடியாக 1,500 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். கஜா புயலால் ஏற்பட்ட சேத விவரங்களை அவருக்கு விளக்கி தெரிவித்து இந்த சேத விவரங்களினுடைய அடங்கியதை மெமோரண்டமாக அவரிடத்திலே சமர்ப்பித்துள்ளேன். தற்காலிக சீரமைப்புக்காக உடனடியாக 1,500 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமரிடத்திலே வலியுறுத்தியுள்ளேன். நிரந்தர சீரமைப்பு பணிக்காக 15,000 கோடி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் பாரத பிரதமரிடத்திலே கேட்டுக்கொண்டுள்ளேன். கஜா புயலால் சேதமடைந்த பகுதிகளை உடனடியாக மத்திய குழு பார்வையிட்டு சேத விவரத்தை கணக்கிட்டு நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்று பாரத பிரதமரிடத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளேன். கஜா புயலுக்கு 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 63 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டு நான் நேரடியாக சென்று பல குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். படுகாயமடைந்தவருக்கு தலா 1 லட்சம் வழங்குவதாக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாய், உயிரிழந்த 231 பசு மற்றும் எருமை மாடுகளுக்கு தலா 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. காளை மாடுகளுக்கு தலா 25,000 ரூபாய், ஆடுகளுக்கு தலா 3,000, முழுவதும் சேதமடைந்த குடிசை ஒன்றுக்கு 10,000 ரூபாய், பகுதி சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 4,100 ரூபாய், முழுவதும் சேதமடைந்த குடிசைகளும் வீடுகளுக்கும் பதிலாக தகுதி வாய்ந்த நபர்களுக்கு புதிதாக வீடு கட்ட உரிய நிதி அரசு வழங்கும். வர்தா புயல் பாதிப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையையும் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சுமார் 30 மணி நேரம் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர் ஜெயக்குமார், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.